ஆர்மி ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். ஆர்மி என்றால் இந்த நாட்டிற்காக தன்னோட உயிரை கொடுக்கக்கூடிய நபர்கள். ஆனால் இந்த நபர்களை எப்படி நீங்க ஆர்மியில் ஏற்றுக்கொள்ளும்? போலீஸ் ஜீப்பாக இருக்கட்டும், அல்ல தனியார் மக்களுடைய பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்களாக இருக்கட்டும், அனைத்தையுமே கொளுத்தி வரக்கூடிய இந்த நபர்கள் இந்த அளவில் தாண்டவம் ஆடும் போது கூட பிரதமர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரது. 4 வருடம் இந்த நாட்டிற்காக உழைத்த, 4 வருடம் இந்த நாட்டிற்காக தன்னுடைய உயிரை பணைய வைத்து வேலை பார்த்து வெளிவந்த அக்னி வீரர்களுக்கு பிஜேபி ஆபீஸில் கார்டு உத்தியோகம், செக்யூரிட்டி கார்டு உத்தியோகத்தை பிஜேபியின் கைலாஷ் விஜய் வர்கியா அவர்கள் வழங்கியிருக்கிறார். முஜே அகர் இஸ் ஆபீஸ் மே பிஜேபி கே ஆபீஸ் மே செக்யூரிட்டி ரக்னா தும் அக்னிவீரர்க்கு பிராத்மிகதா தூங்கா. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். என்னுடைய ஸ்கிரீனில் ஒரு சில படங்களை நீங்க பார்த்து வருகிறீர்கள். யார் இந்த நபர்கள்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிபுணர்கள். இந்த நாட்டு அரசாங்கம் செய்ய முடியாத வேலையை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் செய்ய முடியாத வேலையை இந்த நபர்கள் பார்த்து வருகிறார்கள். இதில் ஒரு நபர் குட்கா வியாபாரி, பீடி சிகரெட் வியாபாரி, போகிலை வியாபாரி, இன்னொரு நபர் பலசரக்கு வியாபாரி, இன்னொரு நபர் பொட்டிக்கடை வைத்திருக்கக்கூடிய நபர். இந்த நாட்டு அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம், அதாவது அக்னிபத் திட்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது இந்த நபர்கள் கிடைத்த மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. இந்த பொறுப்பை யார் வழங்கினார் என்று நீங்க சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி, இந்த அரசியல் கட்சி இவர்களுக்கு கொடுத்த பொறுப்பு அக்னிபத்தை பத்தி மக்களிடம் நல்லபடியாக எடுத்து கூறுவது. ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில் இவர்களை போன்ற எத்தனையோ நபர்களுடைய வீடியோவை நீங்க பார்த்து வருகிறீர்கள். பிஜேபி இந்த வேலையை பார்த்து வருகிறது. இது போன்ற நபர்களுடைய வீடியோக்களை படம் பிடித்து சோசியல் மீடியாவில் வைரலாக்கி வருகிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு அக்னிபத்திற்கு கிடைத்திருக்கும்படி இந்த ப்ரொபகண்டா தொடங்கப்பட்டது பிஜேபி வழியாக. இந்த வீடியோவில் இவர்கள் என்ன பேசினார்கள் என்று அதை பற்றி எடுத்து காட்டுவதற்கு முன் இன்னொரு வீடியோவை நீங்க நிச்சயமாக பார்க்க வேண்டும். பிரதமர் மோடியுடைய இன்னொரு வைரல் வீடியோ, ஸ்வச்ச பாரத் புரோகிராமில் கலந்து கொண்டு போன போது அந்த இடத்தில் ஒரு சில இடங்களில் குப்பை கடந்தபடி அவர் அதை எடுக்கக்கூடிய காட்சியை ஒட்டுமொத்த இந்தியாவில் வைரலாக்கி வருகிறார்கள் கோதி மீடியாவை சார்ந்த நபர்கள், பிஜேபியின் ஐடி செல்லை சார்ந்த நபர்கள். பாருங்கள் எந்த அளவில் பிரதமர் மோடி ஸ்வச்ச பாரத் திட்டத்தை அமல்படுத்தி வருகிறார் என்று. அவருக்கு கண்ணுக்கு முன் ஒரு பாட்டில் கிடக்கிறதை கூட அவரால் பார்க்க முடியவில்லை, உடனடியாக அதை எடுத்து அந்த இடத்தை சுத்தம் செய்து விட்டார். பிரகதி டனல் என்கிற ஒரு டனலை இனாகிரேட் செய்ய போன போது எடுக்கப்பட்ட இந்த வீடியோ. இதே இடத்தில் 5 அண்டர்பாஸ் ப்ராஜெக்டையும் திறந்து வைக்க போனார். ஆனால் இந்த புரோகிராமில் கலந்து கொள்ளும் போது என்னுடைய ஒரு ஆசை, பிரதமர் மோடி வாயிலிருந்து அக்னிபத் திட்டத்தை பத்தி ஏதோ கேட்டு விட மாட்டேனா, இந்த ஆசையுடன் அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டேன். 35 நிமிடம் வரை அவர் பேசினார். அந்த 35 நிமிடத்தில் என்னெல்லாம் பேசினார் என்று அனைத்தையுமே கேட்டேன். ஆனால் ஒரு இடத்தில் கூட அக்னிபத் வீரர்களை பத்தி, அக்னிபத் திட்டத்தை பத்தி என்னால் கேட்க முடியவில்லை. மீண்டும் ஒரு முறை ரெக்கார்ட் செய்து அந்த வீடியோவை மறுபடி கேட்டு பார்த்தேன். எங்கேயுமே அக்னிபத்தை பத்தி என்னால் கேட்க முடியவில்லை. இந்த நாட்டில் கடந்த 5 நாட்களாக இந்த நாட்டு இளைஞர்கள் இராணுவத்தில் போய் சேர வேண்டக்கூடிய அந்த கனவுடன் இன்டர்வியூ கொடுத்து வந்த இளைஞர்கள், பிராக்டிஸ் செய்து வந்த இளைஞர்கள், ஒட்டுமொத்த இந்தியாவில் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், ரயில்களாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், போலீஸ் ஜீப்பாக இருக்கட்டும், அல்ல தனியார் மக்களுடைய பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்களாக இருக்கட்டும், அனைத்தையுமே கொளுத்தி வரக்கூடிய இந்த நபர்கள் இந்த அளவில் தாண்டவம் ஆடும் போது கூட பிரதமர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. இளைஞர்கள், ஆர்மியில் சேரக்கூடிய ஆசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இது போன்ற தாண்டவத்தை ஆடும்போது அவர்கள் ஆர்மியில், ஏர்ஃபோர்ஸில், நேவியில் சேருவதற்கான எந்த தகுதியும் வைத்திருக்கக்கூடிய நபர் இல்லை என்று நான் அடித்து பேச முடியும். ஆர்மி ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். ஆர்மி என்றால் இந்த நாட்டிற்காக தன்னோட உயிரை கொடுக்கக்கூடிய நபர்கள். ஆனால் இந்த நபர்களை எப்படி நீங்க ஆர்மியில் ஏற்றுக்கொள்ள முடியும்?
ஆனால் கூட இவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு திட்டம் வந்திருக்கிறது. இந்த திட்டத்தை பற்றி பிரதமர் மோடியே விளக்குவார் என்று ஆசையுடன் காத்து கொண்டிருந்தேன். அந்த உரையை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் எங்கேயுமே அக்னிபத்தை பற்றி என்னால் கேட்க முடியவில்லை. பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த உரையில் 35 நிமிடத்தில் 35 விதமான விஷயங்கள் இருந்தது. பிஎம் ஆவாஸ் யோஜனா, மெட்ரோ டெவலப்மெண்ட், சுற்றுச்சூழல் போன்ற எத்தனையோ விஷயங்கள். ஆனால் இந்த ஒட்டுமொத்த பட்டியலில் இல்லாத ஒரு விஷயம் அக்னிபத் மட்டும்தான். ஆனால் பிஜேபி பல இடங்களில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய விஷயம், பிஜேபி டெல்லி அக்னிபத் யோஜனா கோ ஜனதா கா மில் ரஹா பூர்ண சமர்த்தன், பாரத் கே அக்னிவீர். இந்தியாவில் அக்னிவீர் திட்டத்திற்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து சப்போர்ட் கிடைத்து வருகிறது. பிஜேபி இந்த அளவில் ப்ரொபகண்டாவை திணித்து வருகிறது என்று நீங்கள் பாருங்கள். பொட்டி கடைகாரராக இருக்கட்டும், பான் வியாபாரியாக இருக்கட்டும், பீடி சிகரெட் விற்கக்கூடிய நபராக இருக்கட்டும், பலசரக்கு வியாபாரியாக இருக்கட்டும், இது போன்ற நபர்கள், வயது 50-60 வயது முதியோர்கள், போராடக்கூடிய நபர்கள் 20-21 வயதான இளைஞர்கள். இளைஞர்கள் வாயிலிருந்து இவர்களால் எந்த வார்த்தையும் எடுத்துக்கொள்ள முடியாத பட்சத்தில் இது போன்ற நபர்களை பிடித்து வைத்து இவர்களுக்கு ஒரு லெட்டரை எழுதி கொடுத்து இதைத்தான் நீங்கள் பேசணும் என்று அவர்களை பேச வைத்து அந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்து தன்னுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அல்ல மற்ற சோஷியல் மீடியாக்களில் வைரலாக்கி வருகிறார்கள் இந்த நபர்கள். சரி, இதே இடத்தில் இன்னொரு லெட்டரும் இருக்கிறது. அதாவது நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வெளிவிட்ட இந்த நோட்டிஃபிகேஷன் அக்னிபத் வழியாக சேரக்கூடிய இளைஞர்களுக்கு என்னெல்லாம் வழங்கப்படும், எப்படியெல்லாம் வழங்கப்படும், அவர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கப் போகிறது என்று அனைத்தையும் இங்கே எழுதியிருக்கிறார்கள். இதை மிக முக்கியமாக உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறேன். இதில் என்னெல்லாம் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது என்று. சரி, இதே நேரத்தில் சரி பிஎம் தான் இந்த இடத்தில் பேச முடியவில்லை, அதாவது இந்த 35 நிமிடத்திற்கான இந்த உரையில் அவர் அக்னிபத்தை பேசவில்லை. ட்விட்டரில் போட்டிருப்பார், தன்னுடைய பிஎம்ஓ ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போட்டிருப்பார், இல்லை என்றால் நரேந்திர மோடி என்கிற இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போட்டிருப்பார் என்று அதையும் போய் அலசி பார்த்தேன். கடந்த 5 நாட்களாக அலசி பார்த்தேன். தன்னுடைய தாயாரை போய் சந்தித்தது இருந்தது. மற்ற இடங்களில் நடந்த ப்ரோக்ராமுடைய அனைத்து ப்ரோக்ராமும் இருந்தது. எங்கெல்லாம் அவர் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோட்டோ எடுத்துக்கொண்டாரோ அந்த அனைத்து ஃபோட்டோக்களுமே இருந்தது. ஆனால் இந்த இடத்திலுமே எங்கேயுமே அக்னிபத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட எழுதவில்லை. பிரதமர் மோடி அவர்கள் மௌனமாக இருக்கிறாரா என்றால் இல்லை. பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து தன்னை பற்றி, தன்னுடைய ப்ரோக்ராம்களை பற்றி அங்கு எழுதி கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் இந்த நாட்டு இளைஞர்கள் போராடி வருவதை பற்றி, இந்த நாட்டு இளைஞர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்று அறிந்து கூட பிரதமர் மோடி வாயை திறப்பதில்லை. ஆனால் இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கிறது. பிரதமர் மோடி அவர்களுடைய ஒரு கனவு திட்டத்தில் ஒரு திட்டம் தான் அக்னிபத் திட்டம். ஆனால் இந்த திட்டத்தை எந்த அளவில் அவசர அவசரமாக கொண்டு வந்திருக்கிறார்களோ அதை எதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்றால், திட்டம் அறிவிக்கப்பட்டு 3 நாட்களுக்குள் ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் போன்று பல இடங்களில் டிஸ்கவுண்ட்களை, ஆஃபர்களை குவிக்க தொடங்கிவிட்டது இந்த நாட்டு அரசாங்கம். போலீஸில் சேர்ந்தீர்கள்னா 10% ரிசர்வேஷன், பேங்கிங் ஜாப்ஸில் 10% ரிசர்வேஷன், மற்ற சிஆர்பிஎஃப் போன்ற இடங்களில் 10% ரிசர்வேஷன். இந்த ரிசர்வேஷன் 10% என்று ஒவ்வொரு இடத்திலும், முக்கியமாக பிஜேபி இருக்கக்கூடிய மாநிலங்களில் இந்த இலவச திட்டங்களை, இந்த சலுகை திட்டங்களை அறிவித்து வருகிறார்கள் அக்னிபத் வீரர்களுக்கு. அக்னிபத் வீரர்களுக்கு நீங்கள் அனைத்து சலுகைகளையுமே கொடுத்து விட்டீர்கள்னா, ஜென்ரல் கேட்டகரி வழியாக இந்த வேலையில் போகக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், அதை பற்றி எந்த விதமான விளக்கமும் இந்த நாட்டு அரசாங்கம் கொடுக்கவில்லை. ஆனால் இன்னொரு இடத்தில் பிஜேபியுடைய கைலாஷ் விஜய் வர்கியா அவர்கள், இவருடைய வீடியோவை நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். இவர் அக்னி வீரர்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை வைத்திருக்கிறார். பிஜேபி ஆபீஸில் இவர்களுக்கு என்ன வேலை கொடுக்க போறார் என்று இவர் வாயிலிருந்து நீங்க கேட்டு விடுங்கள். முஜே அகர் இஸ் ஆபீஸ் மே பிஜேபி கே ஆபீஸ் மே செக்யூரிட்டி ரக்னா தும் அக்னி வீர் கோ பிராத்மிகதா தும். பிஜேபி ஆபீஸ்களில் செக்யூரிட்டி தேவைப்பட்டால் அக்னி வீரர்களுக்கு முதல் உரிமை கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார். கார்டு வேலை, சௌகிதார் வேலை சிந்தித்து பாருங்கள். 4 வருடம் இந்த நாட்டிற்காக உழைத்த,
நான்கு வருடம் இந்த நாட்டிற்காக தன்னுடைய உயிரை பணைய வைத்து வேலை பார்த்து வெளிவந்த அக்னி வீரர்களுக்கு பிஜேபி ஆபீஸில் கார்டு உத்தியோகம், செக்யூரிட்டி கார்டு உத்தியோகத்தை பிஜேபியின் கைலாஷ் விஜயவர்கியா அவர்கள் வழங்கியிருக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவில் எத்தனையோ இடங்களில் செக்யூரிட்டி கார்டுகள் தேவைப்படுகிறது பிஜேபியுடைய ஆபீஸஸ்களில், அதற்காக அக்னி வீரர்கள் வருவார்கள். சரி, இன்னொரு நபர் ஜி கிருஷ்ண ரெட்டி அமைச்சராக இருக்கிறார். இவர் பேசிய வார்த்தை அடுத்த லெவல். இவர்களுக்கு எந்த விதமான ஸ்கில்ஸ் கிடைக்கப் போகிறது என்று பாருங்கள். எலக்ட்ரீஷியன், பிளம்பர், டிரைவர், துணி துவைக்கக்கூடிய வேலை, முடிவெட்டக்கூடிய வேலை. யார் கூறியது? பிஜேபியுடைய அமைச்சர் ஜி கிருஷ்ணரெட்டி. இந்த அளவில் பிஜேபி இந்த நாட்டு இளைஞர்களை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை, இந்த நாட்டு இராணுவ வீரர்களை எந்த அளவில் கேவலப்படுத்தி பேசியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். வாழ்ந்தருக்கு ஸ்கில்லிங் நிறுத்தாமோ, வாழ்ந்தர் கூட ஸ்கில்லிங் நிறுத்தி ஸ்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த பண்ணியாச்சு. இல்ல கூட நிறுத்தாம, இல்ல இப்படி இல்ல கூட நேர்பட தப்பு காது கதா, வேற ஒன்று மாத்திரம் இல்ல நேர்ப கூட ரூலே ஒண்ணுதா. దీంట్లో రకరకాలుగా ఉంటాయండి. ఇందులో మిలిటరీలో కూడా డ్రైవర్స్ వేరే ఉంటారు, ఎలక్ట్రీషియన్స్ వేరే ఉంటారు, అందులో బట్టలు ఉతికే వాళ్ళు వేరే ఉంటారు, లేకపోతే మరి మన హెయిర్ కటింగ్ చేసే వాళ్ళు ఉంటారు. ఈ రకంగా వేల పోస్టులు ఉంటాయి, అందులో కొంతమంది అందులో కూడా ఉపయోగిస్తుంది. ఇదే ఇడతే టైమ్స్ నావెల్ నడంద ఒక డిబేట్. பிஜேபி ஆஃபீஸ்க்கு வெளியே நிற்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு வேலையை நாங்கள் அக்னி வீரர்களுக்கு வழங்குவோம் என்று கூறிய அந்த நபரை பற்றி இந்த டிபேட் நடந்திருக்கிறது. அவரை காப்பாற்றுவதற்காக பிஜேபி எந்த அளவில் ப்ரொடெக்ட் செய்து வருகிறது என்று அந்த வீடியோவில் ஒரு சின்ன காட்சியை நீங்களே பார்த்து. கிருஷ்ணா, கேன் யூ ரியலி டிஃபெண்ட் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் பை மிஸ்டர் கைலாஷ் விஜயவர்கியா? குட் ஈவினிங் குருஹா. மே நாட் பி, பிகாஸ் BJP office doesn't need security people who are Agni Veers, basically. But baaton baaton mein baat kiya hoga, wo baat ko wo wapas lega. Lekin main ek baat puchna chahta hu aaj wing commander se. Chowkidar aap bata rahe, chowkidar ka matlab kya hai ji? Chowkidar ka matlab kya hai? Aap jante nahi hai? Chowkidar is security only. Nee, you know what, Mr. Krishna, let me steer this conversation, and the conversation should happen through me. I'd just like to understand, baato baato mein kaise itni badi statement aap keh denge? Yes, on the one hand, BJP is starkly defending a scheme which has seen this kind of protest. Listen to me, sir. Let me finish the question. I'd like to understand this. There has been ample defense of the scheme. Of course, these are the statements which was deterred it completely, because how can you go ahead and equate a person who's been shortlisted to go into the defense forces and then saying that after 4 saal we'll give him a naukri as a guard at BJP offices to guard the BJP offices? Of course this is derogatory, sir. அதாவது ஒரு திட்டத்தை உள்கொண்டு வருவதற்கு முன் எந்த விதமான thought processஸும் இவர்கள் செய்வதில்லை, எந்த விதமான ground workம் இவர்கள் செய்வதில்லை. ஜெனரல் வி கே சிங் இந்த கட்சியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார், ஒரு அமைச்சராக இருக்கிறார். ஆனால் அவரிடம் எந்த விதமான ஆலோசனையும் இந்த திட்டத்தை பற்றி கேட்கவில்லை. பாராளுமன்றத்தில் இந்த திட்டத்தின் பற்றி எந்த விதமான டிபேட்டும் நடக்கவில்லை. திடீர் என்று எப்படி டிமானடைசேஷனை கொண்டு வந்தார்களோ அதே முறையில் இந்த திட்டமும் வந்துவிட்டது. டிமானடைசேஷன், 42 நாட்களில் கிட்டத்தட்ட 60 முறை திட்டங்கள் மாற்றப்பட்டது, அதில் அப்கிரேட் கொண்டு வந்தார்கள். 42 நாட்களில் 60 முறை யூடர்ன், இதை அரசாங்கம் யூடர்ன் செய்தது. ஜிஎஸ்டி கொண்டு வந்தபோது 10 மாதங்களில் 376 முறை அப்டேஷன் செய்யப்பட்டது, மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. இது இந்த நாட்டுடைய நிலை. சரி, இந்த நபர்கள் என்ன பேசினார்கள் என்று அதை நீங்கள் பார்க்க வேண்டும். காரணம், மோடி அவர்கள் எதுவுமே பேச மாட்டார், மோடி அவர்கள் வாயிலிருந்து எதுவுமே வராது. நோட்டிஃபிகேஷன், இந்த நோட்டிஃபிகேஷன் மிக முக்கியமாக இருக்கிறது. அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வெளிவிட்ட இந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, முதல் பக்கத்தில் முதல் பேராகிராஃபின் கடைசி லைனை படிக்கிறேன், கேளுங்கள். Agni Veers would form distinct rank in IAF, different from any other existing rank. Agni Veerargalukku endha vidhamaana rankum kadaikkaadu.
அக்னி வீரர்கள் அக்னி வீரர்களாக மட்டும்தான் அழைக்கப்படுவார்கள். அக்னி வீரர்கள் எக்ஸ் ஆர்மி மேனாக அழைக்கப்பட மாட்டார்கள். அக்னி வீரர்களுக்கு எந்த விதமான சலுகையும் கிடைக்காது. இது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. இதே இடத்தில் இன்னொரு லைன், அதாவது அதே முதல் பக்கம் நான்காவது பாயிண்டின் முதல் வரியை படிக்கிறேன், கேளுங்கள். அக்னிவீர்ஸ் வில் நாட் ஹாவ் எனி ரைட் டு பி செலக்டட் ஃபார் ஃபர்தர் என்ரோல்மெண்ட் இன் டு த ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ். செலெக்ஷன் வில் பி த எக்ஸ்க்ளூசிவ் ஜுடிஷரி ஆஃப் த கவர்மெண்ட். 25% அக்னி வீரர்களுக்கு நாங்கள் வேலைவாய்ப்பை கொடுக்க இருக்கிறோம் என்று கூறினார்களா? 75% மேற்பட்ட நபர்களுக்கு பல இடங்களில் இந்த சலுகை கிடைக்கும் என்று கூறினார்களா? இதே இடத்தில் அவர்கள் எழுதியக்கூடிய விஷயம், அக்னி வீரர்களுக்கு 25% என்ன, 1% கூட இடம் கிடையாது என்று இந்த இடத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். அதாவது அக்னி வீரர்கள் ஒரு முறை இந்த 4 வருடத்தை முடித்துவிட்டால் இதற்கு மேல் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ்களில் அவர்களுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸுமே பாலிட்டிஷியன் கவர்மெண்ட் முறைப்படி நடக்கக்கூடிய வேலை, நாங்கள் இதில் தலையிட மாட்டோம். எடுத்தால் எடுங்க, இருக்கவில்லை என்றால் போங்க, எங்களுக்கு அந்த இதில் எந்த விதமான ஈடுபாடும் கிடையாது. 6வது பாயிண்ட், 17 வயதிலிருந்து 21 வயது வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த திட்டத்தில் சேரலாம். இப்போ இதை 23 வயதாக உயர்த்திவிட்டார்கள். கொண்டு வரப்பட்ட போது 21 வயது. ஏன் இந்த விஷயத்தை நீங்கள் முதலிலேயே சிந்திக்கவில்லை என்கிற ஒரு கேள்வி. அதாவது எந்த விதமான கிரவுண்ட் ஒர்க்கும் செய்யாமல் ஒரு திட்டத்தை கொண்டு வருவதுதான் இந்த நாட்டு அரசாங்கத்தின் வேலையாக இருக்கிறது. யூனிஃபார்மை வைத்து ஒரு நபரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம் என்று அதையும் எடுத்து எழுதியிருக்கிறார்கள். யூனிஃபார்ம், அதாவது அக்னி வீரர்களுக்கு ஒரு தனிப்பட்ட யூனிஃபார்ம். தூரத்திலிருந்தே பார்த்தால் இவர்கள் 4 வருடத்திற்கு தான் வேலையில் சேர்ந்திருக்கிறார்கள் என்று உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்கப்படி ஒரு தனிப்பட்ட யூனிஃபார்ம். அதாவது அக்னி வீரர்கள் எப்படி தலித்களை ஒதுக்கி வைத்து அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை இந்த சமுதாயம் எடுத்துக்காட்டியது ஒரு காலகட்டத்தில், இன்னைக்கு அதே முறையில் அக்னி வீரர்களுக்கும் அந்த நிலை வர இருக்கிறது. மெடிக்கல் அண்ட் சிஎஸ்டி ஃபெசிலிட்டி, சிஎஸ்டி கேன்டீன். அக்னி வீரர்கள் இந்த 4 வருடத்தில் அவர்களால் சிஎஸ்டி கேன்டீனுக்கான அனைத்து உரிமையுமே பெற்றுக்கொள்ளலாம், அந்த ஃபெசிலிட்டி எடுத்துக்கொள்ளலாம். இதே நேரத்தில் மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஆனால் அதற்கு பின் என்ன நடக்கும் என்று யாருமே எங்கேயுமே எழுதவில்லை. அக்னி வீரர்களுக்கு எந்த விதமான சிஎஸ்டி ஃபெசிலிட்டி, மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கு மேல் அக்னி வீரர்கள் அந்த 4 வருட டேர்னியோரில் அவர்களோட குடும்பத்தினருக்கு எந்த விதமான மெடிக்கல் ஃபெசிலிட்டியும் கிடையாது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காகிதம் அரசாங்கம் வெளிவிட்ட காகிதம். இதே நோட்டிஃபிகேஷனில் 15வது பாயிண்டை படித்து பாருங்கள். ரிலீஸ் அட் ஓன் ரிக்வெஸ்ட், அதாவது 2 வருடத்திற்கு பின் என்னால் வேலை பார்க்க முடியவில்லை, 2 வருடத்திற்கு பின் நான் வந்து என்னுடைய பர்சனல் வேலையாக வெளியே போக இருக்கிறேன், எனக்கு மீண்டும் படிக்கணும்னு ஆசையாக இருக்கிறது என்று ஏதோ ஒரு காரணத்தை காட்டி நீங்கள் வெளியே வரணும் என்று நினைத்தீர்கள்னா அது முடியாது. அக்னி வீரர் அந்த 4 வருடத்தை கம்ப்ளீட் செய்ததற்கு பின் மட்டும்தான் வெளியே வர முடியும். இதில் ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார்கள், அக்னிவீர்ஸ் எக்ஸெப்ட் இன் எக்ஸெப்ஷனல் கேசஸ், அதாவது எக்ஸெப்ஷனல் கேசஸில் மட்டும்தான் உங்களால் அந்த வேலையை விட்டு வெளியே வர முடியும். ஆனால் அந்த எக்ஸெப்ஷனல் கேசஸ் என்னவென்று கூட இந்த நோட்டிஃபிகேஷனில் எங்கேயுமே எழுதவில்லை. பிரதமர் மோடி அவர்கள் பல விஷயங்களை பற்றி பேசி வருகிறார், ஆனால் இந்த விஷயத்தை பற்றி மட்டும் பேசவில்லை. பிரதமர் மோடி பேசுவதற்கு பதிலாக, யூனியன் மினிஸ்டர்கள் பேசுவதற்கு பதிலாக ஒரு சில நிபுணர்களை இறக்கியிருக்கிறார்கள். அதுதான் குட்கா வியாபாரி, பீடி சிகரெட் வியாபாரி, பலசரக்கு வியாபாரி அல்ல, ஒரு பொட்டிக்கடை வியாபாரி. இந்த நபர் பேசிய வார்த்தையை நீங்களே கேட்டுவிடுங்கள். எந்த அளவில் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பேசாத விஷயங்களை, யூனியன் மினிஸ்ட்ரி பேசாத விஷயங்களை, ஹோம் மினிஸ்ட்ரி பேசாத விஷயங்களை, பிரதமர் மோடி பேசாத விஷயங்களை இந்த நபர்கள் விளக்கி வருகிறார்கள் என்று இந்த முதல் வீடியோவை பாருங்கள். இதற்கு பின் அவர் என்ன பேசினார் என்று உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஆர் குச் ஜோ 25% தோ யே மிலிட்ரி மே பர்த்தி கர் லேங்கே ஆர் ஜோ 75% ஜோ பச்சே பச்சேங்கே உன்கோ அர்த்தசைனிக் பலோ மே க்ஷேத்ர கி புலிஸ் மே CRP மே இன்கோ உன்மே பர்த்தி கர் லியா ஜாயேகா. அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக பல நலத்திட்டங்களை இந்த அக்னி வீரர்
இந்த ப்ராஜெக்ட் வழியாக உள்கொண்டு வந்திருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். அதாவது அக்னிபத் ஸ்கீம் வழியாக இந்த நாட்டு இளைஞர்களுக்கு பலவிதமான நலத்திட்டங்கள், நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது. இதில் 25% அக்னி வீரர்களுக்கு அங்கே வேலை கிடைத்தால் கூட 75% வெளியேறக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே போலீஸ் பாராமிலிட்டரியில் வேலை கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார். பல இடங்களில் இங்கே பார்த்திருப்பீர்கள், 10% முன் உரிமை கிடைத்திருக்கிறது மட்டும்தான் கூறியிருக்கிறார்கள். ஆனால் பிஜேபி தன்னுடைய பிரச்சாரத்தில் 75% அக்னி வீரர்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்துவிடும் என்று இவர்கள் கூறி வருகிறார்கள். இந்த நபர் வழியாக இந்த விஷயத்தை எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இன்னொரு நபரும் இதே போன்ற வீடியோவை பேசியிருக்கிறார். குட்கா வியாபாரி, அதாவது போகிலை, வெத்தலை, பீடி சிகரெட் விற்கக்கூடிய நபர். இவர் பேசும்போது நீங்கள் பார்த்தீர்கள், இந்த அனைத்து நபர்கள் பேசியது ஒரே முறையாக இருக்கும், ஒரே முறையான பேட்டர்ன் இருக்கும். அவர் பேசியதையும் நீங்கள் கேட்டு, மோதி ஜி அக்னிபத் யோஜனா லேக்கு ஆய ரோஜ்காரி ஹத்தம் ஹோகி ஆர் லோகோக்கு ஆக ரோஜ்கார் மிலேகா ஆர் கேக்கு இஸ்மே மே தேக்தா ஹூ பேப்பர் பே படத்தா ஹூ கே 30-40 ரூபாய் சேலரி ப்ளஸ் ரிட்டாயர் ஹோனேக்கு பாத் மே ஜப் 4 பாத் ரிட்டாயர் ஹோங்கே தோ உஸ்கோ 10-12 லாக் ரூபாய் ஆர் மிலேகா இக்கட்டா எக்ஜூட். இவரும் அக்னிபத் ஸ்கீம் எந்த அளவில் இந்த நாட்டு இளைஞர்களுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது, எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம் இந்த நாட்டு இளைஞர்களுக்காக நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள், நீங்கள் தான் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று எடுத்து காட்டியிருக்கிறார். இன்னொரு நபர் ஒரு பொட்டிக்கடை வியாபாரி, இவர் அடுத்த லெவலுக்கே போய்விட்டார். அதாவது 75% அக்னி வீரர்கள் வெளிவரும்போது 15-20 லட்சம் ரூபாய் கையில் எடுத்து வருவார்களாம். அதை வைத்து தன்னுடைய பிஸ்னஸை டெவலப் செய்து கொள்ளலாமா? 4 வருடம் பிஸ்னஸ் பிராக்டிஸை செய்து வந்தார்கள். இந்த பிஸ்னஸ் பிராக்டிஸை எதை இராணுவம் கற்றுக் கொடுத்ததோ அதை வைத்து சிவிலியன் வாழ்க்கையில் வந்து பிஸ்னஸை தொடங்கி விடுவார்களா? இவர் பேசிய வார்த்தை நீங்களே. நோக்கரியா 25% மிலேங்க, ஜோ 25% தோ உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கர் தியா ஜாயேகா, ஓ பாக்கி 75% ஹே தோ உன்னே ஜோ வஹா பே காம் கரேங்கே உன்னே பைசா பீ தியா ஜாயேகா, ஜேசே பதாதே ஹே கி 15-20 லாக் ஜோ பைசா மிலேகா, தோ வோ ஆ கர்கே அப்னி பிஸ்னஸ் கோ சம்பால் சக்தே. அதாவது நாட்டில் என்ன நடந்தாலும் யாருக்குமே கவலை இல்ல. பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய செல்ஃப் ப்ரமோஷன், செல்ஃப் போட்டோகிராஃபி செஷனை மட்டும் ப்ரமோட் செய்து வருவார். ஆனால் இந்த நாட்டில் என்ன நடந்தாலும் வாயை துறக்கமாக. அவருடைய சபார்டினேட்ஸ், அவருடைய கட்சி ஆட்கள், பிஜேபி கட்சிக்கு வெளியில் நிற்கக்கூடிய, பிஜேபி ஆஃபீஸுக்கு வெளியில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு வேலையை அக்னி வீரர்களுக்கு நான் கொடுத்து விடுவேன் என்று ஒரு நபர் கூறி வருகிறார். இன்னொரு நபர், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், டிரைவர் போன்ற வேலையை உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து அந்த வேலையும் உங்களுக்கு வாங்கி கொடுப்போம் என்று கூறி வருகிறார்கள். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இளைஞர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அஹிம்சை வழியில் போவது மட்டும்தான் இந்த நாட்டில் ஒரு உறுதியான போராட்டத்தை கொண்டு போக முடியும் என்று நான் நம்புகிறேன். அஹிம்சை வழிதான் ஒரு சரியான வழி என்றும் நான் நம்புகிறேன். பொது சொத்துக்களை அழிப்பது, பொது சொத்துக்களை உடைப்பது, சேதமடைப்பது வந்து எந்த விதத்திலுமே ஒரு நல்ல போராட்டத்திற்கு அழகல்ல. அதனால் அமைதியாக எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அதே இடத்தில் போராடுவதை கையாளுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.